Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கிட் ஸ்பெஷல். உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கும் உப்பு மிளகு இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் இன்னைக்கு வந்து மூணு கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து எல்லாமே சமமாக வெந்து வரும். உருளைக்கிழங்கோட தோலை நீக்கிட்டு இதை வந்து நம்ம முழுசாகவே வேக வைக்கணும். சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணக்கூடாது. தண்ணியில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வேக வைக்கணும். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப குழைவாக வெந்துடக்கூடாது, கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் காமிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஒரு கத்தி அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம குத்தி பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக போகுது, ஆனால் அது வந்து உடையலை, ரொம்ப சாஃப்ட் ஆகலை, அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு ஆற வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போது உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஆறியிருக்கு. இனி இதை வந்து நம்ம துருவி வைக்கணும். கொஞ்சம் சின்ன சின்ன பல்லாக இருக்கும்ல, அந்த துருவோல் எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே துருவும் போது அழகாக அந்த ரொம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மாவு மாதிரி ஆயிரும், இந்த டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்காது. அதனால தான் கொஞ்சம் அரைக்குறையாக நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். இதை நம்ம வந்து துருவும் போதே தெரியும் நமக்கு வந்து அப்படியே அந்த அழகாக அந்த இது மாதிரி வரும். இந்த மாதிரி மூணு உருளைக்கிழங்கையும் நான் துருவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் மிளகு, கூடவே தேவையான அளவு உப்பு. ரொம்ப உப்பு சேர்த்துற வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இனி வந்து அப்படியே நம்ம பூ போல் கலந்து விடணும். அப்போ தான் வந்து உப்பும் மிளகும் வந்து எல்லா பக்கமும் சமமாக ஸ்ப்ரெட் ஆகும். இதை வந்து நம்ம ரொம்ப அழுத்தி மாவு மாதிரி பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி அந்த நூடுல்ஸ் மாதிரி இருந்தால் தான் நல்லா அழகாக பொரிஞ்சு வரும், நல்லா மொறுமொருன்னு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் கலந்ததுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம வந்து பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்டார்ச்சுங்கிறதுனால நம்மளால் வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஷேப் பண்ண முடியும். ஒருவேளை ஷேப் பண்ண வரல அப்படின்னா கொஞ்சமாக சோள மாவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கொஞ்சமாக சோள மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாவு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் மாவு இல்லாமல் பண்ணுறது தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இன்னும் நம்ம வந்து துருவி வச்சது வந்து அப்படியே தான் இருக்குது. இப்படி இருந்தால் தான் அழகாக பொரிஞ்சு வரும். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஓவல் ஷேப்பில் பண்ணுறேன். ரொம்ப அழுத்திடக்கூடாது, கொஞ்சம் அப்படி சாஃப்டாக தான் நம்ம வந்து ரோல் பண்ணணும். அதுக்கப்புறமா எதுவுமே நீண்டுட்டு இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது ஃபஸ்ட்டு வந்து கரிஞ்சிரும். அதனால் வந்து எல்லாமே அப்படியே உள்ளே அமுங்கி இருக்கணும். ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா உள்ளே வந்து ஒழுங்காக வெந்து வராது. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயும் சூடாக இருக்குது, நம்ம போட்டு பொச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூடை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். போட்டதுமே அந்த மாதிரி பபுள்ஸ் வரும்லாம், இந்த மாதிரி இருக்கணும். எல்லாம் வந்து ரொம்ப எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லா பக்கமுமே நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொறிச்சு நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையான உருளைக்கிழங்கு பைட்ஸ் தயார். இப்போ இதை வந்து நான் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு, இந்த மாதிரி வரும். அதே மாதிரி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா மாவாக இருக்காது. நம்ம இந்த மாதிரி துருவி சேர்த்ததுனால அதுவும் வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சரோட ரொம்ப நல்லாயிருக்கும். டடா, நம்மளோட சுவையான மொறுமொறுவான உருளைக்கிழங்கு ஸ்நாக் சூப்பராக தயாராகிடுச்சு. வெறும் உருளைக்கிழங்கும் உப்பு மிளகு இருந்தாலே போதும், நம்ம வந்து அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். அது வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். தெரியுதா, அந்த சத்தம் வந்து அவ்வளவு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளே வந்து மாவாக இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையர்புகள் மலரட்டும்.